பாளையங்கோட்டை தரிசனமனை பார்வையற்றோர் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பேரவையின் கூடுகை விழா நடைபெற்றது. முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் தலைமை வகித்தார். முன்னாள் தலைமை ஆசிரியர் அப்பாத்துறை வரவேற்புரையாற்றினார். விழாவில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு பரிசுகளை வழங்கி பேசினார். தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த இரண்டாவது பெரிய பார்வையற்றோர் பள்ளியாக இது திகழ்கிறது. பார்வையற்றவர்களுக்கான இப்பள்ளியை கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளது. தற்போது ராணியண்ணா மகளிர் கல்லூரியில் பார்வையற்ற மாணவிகள் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். உங்களது கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வேன் என்று பேசினார். நிகழ்ச்சியில் பார்வையற்றோர் பள்ளி முதல்வர் கிங்ஸ்டன் ஜேம்ஸ் பால், துணைத் தலைவர் பாக்கியநாதன், இணைச் செயலாளர் சித்திரைக்கண்ணன், பொருளாளர் ஆறுமுகம், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவாயப்பன், மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் கனகராஜ், சித்திக் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சாமானிய ஏழை எளிய மக்களை ஊரத்தோர் கண் தெரியாதார் குருடோர் என்றெல்லாம் பேசுகின்ற நிலை இருந்த போது மறைந்த தலைவர் கலைஞர் தான் அவ்வாறான இனி சொற்களால் அவர்களை அழைக்க கூடாது, அவர்கள் ஒரு மாற்று திறனாளிகள், அவர்களுக்கு ஒரு மாறுபட்ட திறன் இருக்கின்றது, அவர்களை எளிதாக விட்டுவிடக் கூடாது, துச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தக் கூடாது என்று சொல்லி உலகிற்கே மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு பெருமை சேர்த்தவர் மறைந்த தலைவர். தொடர்ந்து அவர்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடை தந்து மகிழ்ந்தவர் மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை 3.5% இடஒதுக்கீடை தந்ததும் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு மாற்றுத்திறனாளியை ரோட்டிலே சென்றால் இறங்கி உடனடியாக என்ன என்று கேட்கின்ற பண்பு மறைந்த தலைவர் கலைஞருக்கு உண்டு. அதன்பு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு தீர்க்கின்ற ஒரு நல்ல முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அதுதான் நம்முடைய மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் சார்பாக கட்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.